Hi, welcome back to our channel. So, in this video, we will easy or white paper wall hanging. This is a square size paper. First, cross the fold. Fold. இத அப்படியே இப்படி ஓபன் பண்ணிக்கலாம் சோ ஃபுல்லா ஓபன் பண்ணா ஒரு फ्लेவர் மாதிரி கிடைச்சிருக்கும் இதோட சென்டர்ல ஏதாவது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இப்படி ஷேட் பண்ணிக்க போறோம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இப்படி குட்டி குட்டியா நல்ல கொச்ச கொச்சான லைன்ஸ் போட்டுக்கலாம் அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு இப்போ இதுல ஏதாவது ஒரு பெட்டல சென்டர் வரைக்கும் இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ இந்த பெட்டல் மேல glue அப்ளை பண்ணிட்டு இந்த பெட்டல இதுக்கு மேல வச்சு இப்படி ஒட்ட போறோம் இந்த மாதிரி அதுக்கு அப்புறமா ஸ்கேல்ல சிசர் யூஸ் பண்ணி இந்த பெட்டல எல்லாத்தையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்ளோதான் அப்ப நமக்கு ஒரு फ्लावर ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி மொத்தம் 5 फ्लावर्स நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம் இத எடுத்து வச்சிரலாம் இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம் In the paper, fold panicla, so in our water fold panicla. Idilla or a round shape draw panic, cut panic at the caporo. Ipo ide madre namamoto 16 rounds, so 16 rounds when they cut panic at the caporo. Ipo ide at the chilla. Next இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 1 cm விட்டல இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் 5 நமக்கு தேவை அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வேஸ் கார்ட்போர்ட் எடுத்துக்க போறோம் இப்போ இந்த கார்ட்போர்டையும் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் சோ கவர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட்ல ஒரு சைடு ஃபுல்லா glue அப்ளை பண்ணிக்கலாம் இதை இப்போ அப்படியே இந்த பேப்பர் மேல இப்படி வைக்க போறோம் அதுக்கு அப்புறமா இந்த கார்னர்ஸ் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ மேல் இருக்கறதும் glue அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம் சோ இந்த கிராஃப்ட் நீங்க கலர் பேப்பர்ல பண்றதா இருந்தாலும் கலர் பேப்பர்லயும் பண்ணலாம் அவ்ளோதான் இது இப்போ கவர் பண்ணியாச்சு இதே இப்படி திருப்பி வெச்சுக்கலாம் திருப்பி வெச்சிட்டு நம்ம ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணோம் இல்லையா அது ஃபர்ஸ்ட் glue அப்ளை பண்ணி ஒட்ட போறோம் சோ இந்த எண்ட்ல ஒன்னு அதுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த எண்ட்ல ஒன்னு ஒட்டிடலாம் அதுக்கு அப்புறமா சென்டரா ஒன்னு இப்போ இது ரெண்டுக்கு நடுவுல ஒன்னு அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்னு சோ gap எல்லாம் ஈவனா இருக்கட்டும் இப்போ மறுபடியும் திருப்பி வச்சுக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ்லாம் ஒட்டிடலாம் சோ மேல இருந்து ஒன்னு ஒட்டிட்டு அதுக்கு அப்புறம் gap விட்டு இன்னொன்னு திரும்ப கொஞ்சம் gap விட்டு இன்னொன்னு சோ மூணு ரவுண்ட்ஸ் வந்து இதல ஒட்ட போறோம் அப்புறம் நெக்ஸ்ட் வன்ல வரும்போது இந்த ரவுண்ட்ஸ் உடைய நடுவுல gap இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரைட்டா ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி அதே மாதிரி மூணு ரவுண்ட்ஸ் இதல இப்போ சென்டர் வன்ல நாலு ரவுண்ட்ஸ் ஒட்டிக்கலாம் திரும்ப இங்கேயும் மூணு ரவுண்ட் நெக்ஸ்ட்ல இருக்கிறதுலயும் மூணு அப்புறமா இதுக்கு கீழே கொஞ்சம் glue அப்ளை பண்ணி फ्लावर ஒட்டிடலாம் இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்லயும் ஒரு ஒரு फ्लावर வந்து ஒட்டிக்கலாம் சோ லாஸ்டா இதுல இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு அப்புறமா இத ஹேங் பண்றதுக்காக ஏதாவது thread யூஸ் பண்ணிக்கலாம் thread இல்லனா satin ribbon கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு இத அப்படியே திருப்பி வெச்சிரலாம் திருப்பி வெச்சிட்டு சோ இந்த எண்ட்ல கொஞ்சம் glue அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த எண்ட்ல
அப்புறம் த்ரெட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதுக்கு மேலே சின்னதாக பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சாவில் தான் நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி. இது இப்போ வாலில் ஹேங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.